பேச்சு கேட்க முடியும். அவருக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்றீங்க, அதுவும் நான் இருக்கும் போதே. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலதானே? வாட், கல்யாணம் ஆயிடுச்சா? தமிழ், ஏதாச்சும் பிராங்க் பண்றீங்களா? பொண்டாட்டி, எங்களுக்கு குழந்தை பிறக்க போதுங்க. எனக்கு எபிசோட்ல மேகனா தமிழோட வீட்டுக்கு வராங்க. பேசிட்டு இருக்கும்போது தமிழ் நான் எப்போதுமே பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தான் என் ஒய்ஃப், எங்களுக்கு குழந்தை கூட பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸ்டார்டிங்ல மேகனா நம்பல, நீங்க ஏதாவது பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா அவங்க வீட்டில் இருக்க போட்டோவை பார்த்து நம்புறாங்க. கூடவே நாங்கள் இதுவரைக்கும் சரஸ்வதி உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், யார் அப்படி சொன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்மச்சி தான் சொன்னா, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வாழ்க்கையில் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு இருக்கீங்க அப்படின்னு கூட எல்லாருமே கேட்குறாங்க. எதுக்காக நம்மச்சி அந்த மாதிரி சொன்னா அப்படின்னு அவர் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காரு.